விவோலேருந்து Y200e அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் என்ட்ரியல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து விவோ நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோவோட அந்த Y200e-ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்கில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க அதிர்வுத்தாங்க. மூலம் இந்த ஃபோனோட பில்லிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி லெதர் மெட்டீரியலாக செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபோனோட பேக்ஸில் வந்து நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் வருது. 2.5D எம்போஸ் லைன் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கேமராவுக்கு வந்து சர்க்குலர் ரிங் ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஆமலை டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1800 பீக் பிரைட்னஸ், மேலும் 100% DCI-P3 கலர் கேமோட் சப்போர்ட், 107% NTSC கலர் கேமோட் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி டிஸ்பிளேயோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத 1x1 பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயம் கேட்டிங்கன்னா பெசல்ஸ் மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை ஸ்னாப் ட்ராகனோட 4Gen2 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 2.2GHz-க்கான காட்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோட 613GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு வந்து 72 ரேங்க் வருது. சி கிரேட் ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங்கும் ஓரளவு டீசெண்டாக பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சில இன்டர்னல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸ்லையும் சில கேம்ஸ் வந்து விளாடலாம். மீடியம் கிராஃபிக்ஸ்லேயோ ஹெவியான கிராஃபிக்ஸ்லேயோ வந்து விளாடும் போது கண்டிப்பாக நீங்கள் லேகினஸ் நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராம் மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 6GB ராம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB ராம் வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ ரேம் வருஷன் நமக்கு வந்து LPDDR 4X ராம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் மற்றும் ஸ்டோரேஜோட ரேட்டிங்கும் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதுபோ மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். ஆனால் என்ன சிம் கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்டாக தராங்க. அதனால் ஃபோனில் வந்து ரெண்டு சிம் கார்டு, அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 14 வயசில் ஃபன்டச்சோட 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியே கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக்ஸில் நமக்கு வந்து டியூல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50mm ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F1.8 அப்பர்ச்சில் வருது. ரெண்டாவதாக ஒரு 2mm போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கணக்காட்டுறதுக்காக ரெண்டாவது லென்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபிக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு 16mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது F2.0 அப்பர்ச்சில் வருது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. 3.5mAh சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடியே யூஸ்பி டைப் சி ஐடியா தான் தரங்க. இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து நமக்கு 5G-க்கான SNC சப்போர்ட் தராங்க. 7 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது போக டியூல் 4G வோல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த 44W சார்ஜிங்கை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 15 நிமிஷத்தில் 32% சார்ஜ் வந்து எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டும். இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க தான் கொஞ்சம் டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பெக்குக்கு வந்து என்ன விலை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது 6GB ராம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை, அதுபடி பார்க்கும்போது விவோட Y200e 6GB ராம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 19999 அப்படிங்கிற விலையிலையும், 8GB ராம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 20999 அப்படிங்கிற விலையிலையும் இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற இந்த ரேட்டிங்க்கு இந்த ப்ரைஸ் ஓகேயா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஸ்பெக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 17000 இல்லை 16000 கொண்டு வந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 17000 கொண்டு வந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 20000 கொண்டு வர அளவுக்கு இந்த ஃபோனில் அந்தளவுக்கு பெருசாக ஒர்த்து என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நானும் டிக்கெட் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.